எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இன்டர்வியூக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, ஏறக்குறைய வந்து ரெடி ஆகிட்டீங்க, அவ்வளோதான். இனிமேல் ப்ரிப்பரேஷன் எதுவும் கிடையாது. இன்னும் நீங்கள் இதுவரையும் என்ன கத்திங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும், அவ்வளோதான் வந்து பாக்கி. ஸோ இன்னும் மீதி இருக்கவங்க கொஞ்சம் மோக்க இன்டர்வியூஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் கூட வந்து என்னுடைய குரூப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து நவம்பர் 1 யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து இன்டர்வியூ கைட் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு நான் வந்து பண்ணேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து நான் காண்டாக்டில் வந்து ஃபோன் கால் மட்டும்தான் பேசினேன். அவங்ககிட்ட வந்து பேசி அது ஒரு 15 நிமிஷம் பேசி அதுக்கு ஒரு ஃபீட்பேக், அவங்ககிட்ட நான் என்ன நான் எப்படி கொஸ்டின் கேட்டேன், அவங்க எப்படி ஆன்சர் பண்ணாங்க, ஸோ அதில் நான் என்ன ஃபீல் பண்ணேன், அதை என்ன நோட் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனாக கொடுத்தேன். ஸோ இவ்வளோ தான் நான் செய்யக்கூடாது. உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ கைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய, அதாவது இன்டர்வியூ டேட் 2 நாளைக்கு முன்னாடினா அது வந்து என்கிட்ட நீங்கள் கொடுங்க. இன்றைக்கி நான் வந்து 1ஆம் தேதி, ஒருத்தருக்கு மட்டும் 2ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்தேன். ஸோ நாளைக்கு வந்து நான் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அந்த மாதிரி இருக்க ஆட்களுக்கு வந்து இது மாதிரி ஒவ்வொரு டே 2 நாள் வந்து இடையில கேப் இருக்கிற மாதிரி நான் என்னுடைய கைடு கொடுக்க போகிறேன். ஸோ அதில் நான் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு என்கிட்ட சொன்னதுன்னே, நான் வந்து ஒரு மோக் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நான் ஒரே ஒரு மோக் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணேன், அதில் என்னை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட பேசினதே வந்து ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க, ஆனால் நீலாம் இப்போ செலக்டாக என்ன பண்ண போகிற, திக்கி திக்கி பேசுகிற ஒரு ஃப்ளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களுடைய மோக் இன்டர்வியூ பொதுவாக வந்து இன்ஸ்டியூட்டோட நோக்கம் என்ன, ஏன்னா வந்து எந்த இன்ஸ்டியூட்டு தொடர்பு கொண்டவனு கிடையாது, எனக்கு எதுக்கும் வந்து அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் பொதுவாக என்னுடைய பார்வையில் ஒரு பொது மனிதனாக வந்து நான் அந்த பார்வையில் என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன்ஸ்டியூட்டோட பெரும்பான்மையான நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், எது ரோல் நம்பர், அந்த நம்பரை வந்து வாங்கிக்கிறது. ஸோ அது வந்து மெயின் மோட்டோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும்பொழுது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆனாங்க அப்படிங்கிறது காட்டிக்கிறதுக்கு ஒரு இது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஃப்யூச்சரில் அட்வர்டைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான கைடாக அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் நான் இதை பார்க்குறேன். யாருமே வந்து ஃப்ரீ மோக் இன்டர்வியூ அப்படின்னா அதுக்கு பின்னாடி இதுதான் ரீசன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து ஒரு 50 பேர் 60 பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு நார்மலாக பண்ணும்போது 2 பேனலாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எத்தனை பேனல் என்னன்னு தெரியாது, நான் ரொம்ப விசாரிச்சது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 15-20 நிமிஷம்னா ஏறக்குறைய பாருங்கள், ஒரு 20 பேர்த்துக்கே வந்து 5-6 மணி நேரம் போயிடும். அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும், ஸ்டார்ட் பண்ணதே 9-10 மணிக்கு பண்ணுவாங்க, 5 மணிக்கு முடிச்சிருப்பாங்க. அப்போ எவ்வளோ பேர்த்துட்டு வந்து கண்டினியூவாக பேச முடியும்? ஸோ எல்லாமே டயர்ட் ஆயிடுவாங்க. அப்போ இது பின்னாடி நீங்கள் மட்டுமே போகிறீங்க அப்படின்னா அது வேறு, உங்கள்கிட்ட மட்டும் பேசுகிறாங்க அப்படின்னா அது வேறு. தொடர்ச்சியாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சில டைம் வந்து அவங்களுக்குள்ளேயே எரிச்சல் வர மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு வேலை தானே, சிலர்லாம் என்ன பண்ணால் பணம் கொடுக்குறாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி கூட தாட்ஸ் இருக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸு அதுக்காக வராங்க, இல்லை வந்து ரெகுலராக கிளாஸ் எடுத்துருக்காங்க அங்கே பணம் கிடைக்கிது இதுக்கு வந்து இன்டர்வியூக்காக வராங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இதுலேயும் வந்து ஒரு சலிப்புணர்வு இருக்கும் அவங்களுக்குள்ளே, அதனால் உங்கள்கிட்ட ஷார்ட்டாக சொல்லலாம், இல்லை அவங்களுக்குள்ளே ஏற்பட அந்த ஒரு விதமான கடுப்பை கூட வந்து ஒரு எதிர்மறை எண்ணத்தை கூட வந்து உங்கள் மேலே காட்டலாம். ஸோ இந்த ஆங்கிளில் தான் இதை நாம் பார்க்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு இப்போ இன்டர்வியூக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ்லேருந்து வராங்க அப்படின்னா, அந்த யூனிஃபார்ம் ரிலேட்டடாக இருக்கவங்களும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் என்ன மனநிலை இருக்க ஒரு மனிதனை நாம் வந்து சப் இன்ஸ்பெக்டராக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து அவங்க டிமோட்டிவேட் பண்ணது அதுக்கு நீங்கள் வருத்த பண்ணும் இல்லையா? அது ஒரு கைண்ட் ஆஃப் ஈவெண்ட், அவ்வளோதான். நீங்கள் போனீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, அது கொஞ்சம் ஒரு வேல்யூவேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ரூமில் எப்படி என்ட்ரி ஆகுது, ஸ்டேரில் எப்படி உட்காருறது, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க சொல்கிறாங்க, அவங்கள நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, இல்லை 10க்கு 4 மார்க் தான் போட்டிருக்காங்க அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு தான், நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்கு, அவ்வளோ போன முறை செலக்ட் ஆனவள அவர் இப்போ எல்என்ஓவாக ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட சிம்பிளாக சொன்னதான், பசங்கள்ட்ட நான் கைட் பண்ண போது கூட அவர் தெளிவாக பேசினாவில் சிம்பிள் தான். அதாவது அவர் உள்ளுக்கு போனதுக்கப்புறம் வந்து ஏறக்குறைய எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சு, ஒன்றுமே அவருக்கு வந்து மனசில் வரல. உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே பிளாங்க் ஆகிட்டார், ரொம்ப பதட்டமாகிட்டார், டென்ஷன் ஆகிட்டார். அப்போ அந்த இன்டர்வியூ போர்டு பேனலில் இருக்கவங்களே என்ன சொன்னாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுத்து ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்ட்ஸ் அவங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து ஆன்சர் பண்ண வச்சாங்க. ஸோ உங்களை பேனலில் இருக்கவங்க என்னென்னா உங்களை நல்லபடியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரே கருத்துக்கு வந்துங்க. ஏன் அப்படின்னா, உங்களை ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். சில இடத்துல வந்து பயம் பதட்டம் இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய உண்மை தான். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நமக்குள்ளே பயமே வரக்கூடாது, நான் போல்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். எல்லா மனிதர்களையும் அந்த பயம் வரும், அந்த பயத்தை ஹேண்டில் பண்ணும் அப்படி தான். இப்போ நம்ம இருட்டை கண்டு பயமாக இருக்குது, ஒரு இடத்துல கொஞ்சம் தூரத்தில் ஒரு 10 அடி தூரத்தில் இருட்டாக இருக்குது, அங்கே என்ன இருக்கும், புழு பூச்சா இருக்குமா, பேய் பிசாசாக இருக்குமா அப்படிங்கிற நமக்கு வந்து அது விதமான பயம் இருக்குது. அப்போ தான் பயத்தை எப்படி போக்கணும் அப்படின்னா,
ஒரு லைட்டு வெளிச்சத்தை காட்டணும் அப்படின்னா அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது நம்ம மைண்டு கிளியர் ஆயிரும். அப்போ அந்த மனம் வந்து அந்த பயம் வந்து நம்மளை விட்டு போயிடும். அதே போல் தான் இன்டர்வியூ. இன்டர்வியூ இருக்கக்கூடிய இந்த பயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணால், இவ்வளோ நாள் சேகரித்த வந்து இன்ஃபர்மேஷன் அடிக்கடி உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சேகரிச்சிட்டேன், இதுக்கு மீறி எந்த கொஸ்டின்ஸ் வரப்போறதில்லை, அப்படியே வந்தாலும் சரி நான் சிம்பிளாக நான் சொல்ல போகிறேன், சாரி சார் எனக்கு இது தொடர்பான போதுமான அறிவு இல்லை, நான் இன் ஃபியூச்சரில் வந்து தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு நான் சொல்லி முடிக்க போகிறேன். அப்படி தான் வந்து நீங்கள் உங்களை நீங்களே பழக்கப்படுத்தணும். இப்படி பழக்கப்படுத்தும் போது உங்களுடைய மனமும் உடலும் வந்து சரியான கோணத்தில் இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்க அந்த பயத்தை, பயம் போயிடாது, பயத்தை ஹேண்டில் பண்ணுற வித்தையை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நிச்சயம் நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு நல்ல விதமாக தயாராகணும்.